ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் சன் அண்ட் மூன் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சீரிஸுடைய அலோலா ரீஜியனில் உள்ள ஒரு முக்கியமான மூணு லெஜெண்டரி டைப் போக்கிமானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு மூணு போக்கிமான் உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் Top-3 அந்த வரிசையில் தான் இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஒரு போக்கிமான் வந்து பிடிச்சிருந்துருக்கலாம், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு தரமான மூணு லெஜெண்டரி டைப் போக்கிமான் தான். பட் இந்த மூணில் ஒரே ஒரு இது மட்டும் கார்டியன் டைப், அது அவட பேர் கூட டபு கொக்கோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தான். உண்மையிலேயே இந்த சீசன் மாதிரியும் இந்த லெஜெண்டரி டைப் போக்கிமான்ஸும் உண்மையிலேயே அசத்தலாக இருக்குது. ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபு கொக்கோ போக்கிமான். டபு கொக்கோ போக்கிமான்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டே நமக்கு அந்த சன் அண்ட் மூன் சீரீஸில் ஃபஸ்ட்டே நமக்கு வந்து அதை வந்து காட்டிடுவாங்க டபு கொக்கோ. ஸோ நம்ம ஆஷ்க்கு வந்து ஜி வாட்ச்லாம் கொடுத்துருக்கோம், அது திரும்ப வாங்கிடும் அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது டபு கொக்கோ கூட தான் நீங்கள் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு வந்து அந்த இதை காட்டிடுவாங்க, ஆஷியே மர்மமாக பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த போக்கிமோனை வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அலோலா ரீஜனில் உள்ள ஒரு கார்டியன் டைப் போக்கிமான், கார்டியன் போக்கிமான் தான் இது. ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் ஃபேரி டைப். ஸோ எலக்ட்ரிக்கும் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் இதோட ஃபேரி டைப் ரெண்டு டைப் சேர்ந்த ஒரு போக்கிமான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேரின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காவலாக இருக்குது, அதாவது ஒரு கார்டியன் போக்கிமானாக இருக்குது. ஸோ அப்போது அது வந்து ஒரு ஃபேரி லெவலுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போகணும், அந்த ஒரு தேவதை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் அவங்க வந்து அந்த சீரீஸில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை வந்து போக்கிமானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, போக்கிமான் கார்டியன் டைப் போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டபு கொக்கோ போக்கிமான் வந்து நம்ம ஆஷ் கூட பெருசாக சண்டை போட்டிருக்கோம். டபு கொக்கோ வர்சஸ் ஆஷ் பிகாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேட்டில்லாம் நடந்திருக்கும், ஒரு ரெண்டு மூணு பேட்டில் கிட்ட நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம், அது ஸ்பாய்லர் ஆகிடும். கிட்டத்தட்ட இது ஒரு கார்டியன் டைப் போக்கிமான் அண்ட் லெஜெண்டரி டைப் போக்கிமான் தான் கூட. இதை பற்றி நீங்கள் நினைக்கீங்கன்னு கிழக்காமல் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனா போக்கிமான் தான். ஸோ இது இந்த சீரீஸுடைய சன் அண்ட் மூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டிலுடைய மூனை வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த போக்கிமான வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோஸ்ட் அண்ட் சைக்கிக் டைப்பு. வெல், இது ஒரு கோஸ்ட் டைப், அதே மாதிரி மூனை அடிப்படையாக வச்சு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. நைட்டு மட்டும்தான் வெளியே வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ இது ஒரு கோஸ்ட் டைப், எப்போவுமே வெளில வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. வெல், இது வந்து இந்த சீசனுடைய ட்ரேயோ இருக்குது பார்த்திங்களா, லைட் ட்ரேயோ. அதாவது ஒரு மூணு போக்கிமான் சேர்ந்து ஒரு ரீஜியன், அந்த ஒரு சீசனுக்கே ஒரு முக்கியமான ஒரு மூணு போக்கிமானாக இருக்கும். ஸோ அந்த ட்ரியோவில் இது ஒரு முக்கியமான போக்கிமானாக இருக்குது இந்த லூனா போக்கிமான். இந்த லூனா போக்கிமான் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேடோ ஷீல்ட். ஸோ இது ஒரு கோஸ்ட் போக்கிமான் அப்படிங்கிறதுனால ஷேடோ அந்த எபிலிட்டி எல்லா கோஸ்ட் போக்கிமானுக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லூனா அப்படிங்கிற போக்கிமானுக்கும். இந்த லூனா போக்கிமான் வந்து உண்மையிலேயே ஒரு சீனில் அப்படி ஒரு நிலவுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வெல், அந்த நிலவுக்கு நடுவில் பேட்மேன் மாதிரி, இது ஒரு வவ்வால் மாதிரி தான் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த போக்கிமானை. வெல், டக்குன்னு பார்க்கும்போது பேட்மேன் மாதிரி இருக்கும். சொல்கு லியோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தான் இந்த லிஸ்ட்டில் முதல் இடம் இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து சொல்கு லியோ. ஸோ அது பேர் என்னால் கரெக்டாக ப்ரொனவுன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேர் கடைசியில் லியோ அப்படின்னு முடியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லியோ அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். இதோட வடிவமைப்பு கூட பார்க்க அப்படி லியோ மாதிரி தான் இருக்கும், சிங்கம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் அண்ட் சைக்கிக் டைப்பு. இந்த போக்கிமான் முக்கியமாக ஒரு ஸ்டீல் டைப். அண்ட் இந்த ஒரு போக்கிமான் அந்த லைட் ட்ரியோ அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா, அந்த ட்ரியோவில் ஒரு முக்கியமான ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் தான். இது பார்க்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சிங்கம் மாதிரியும் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஷை மீட் பண்ணும்போது அந்த எபிசோடு வந்து உண்மையிலேயே அந்த எபிசோடு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய பேச்சு பொருளாக கூட இருந்தது. ஸோ அந்த சொல்கள் லியோ அந்த போக்கிமான் வந்து நம்ம ஆஷ் வந்து மீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து அந்த சீசன் இறங்கும்போது அந்த எபிசோடு இறங்கும்போது உண்மையிலேயே ஒரு எல்லாத்துக்குமே அட்டேஷனை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பார்வையாளருக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு போக்கிமான் உண்மையிலேயே இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போக்கிமான். இதை பற்றி நீங்கள் நினைக்கீங்க அப்படிங்கிறது கிழக்கம். லாக் லியோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து சன் அண்ட் மூன் அப்படிங்கிற டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டைட்டிலில் சன் அப்படிங்கிற அந்த தலைப்பை அடிப்படையாக வச்சு தான் இந்த போக்கிமானை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கிழக்கமும் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன்.